ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா பயந்து போய் பெரிய காட்டெருமை கூட்டம் வந்து வேட்டையாடுறதுக்காக வந்து அதை பார்த்து நமக்கு வந்து ஒரு காட்டெருமை வந்து கிடைக்கும் சொல்லிட்டு ஓடி வந்து, ஆனால் வந்து காட்டெருமை கூட்டம் எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருந்தால் எதுவும் நடக்கும்ட்டு எல்லாமே சிங்கத்தை துரத்தவும் பயந்து போன சிங்கம் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு மரத்து மேலே எது தொங்கிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா ஒரு சிங்கங்கிறது வந்து காட்டுக்கு ராஜா, காட்டு ராஜா எதுவாக இருந்தாலும் தைரியமாக இருந்தால் நான் சிங்கந்தான், நான் சிங்கண்டான்னு சொல்லுவாங்க. சிங்க குட்டி கூட அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ சக்தி வாய்ந்து. ஆனால் அந்த சிங்கம் வந்து என்ன பண்ணால், ஒரு காட்டருமையை வந்து ஒரே ஒரு சிங்கத்தால் அடிக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நம்மளே வீடியோ நிறைய பார்த்துருப்போம். சிங்கம் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு எருமைக்கு 6-7 சிங்கம் பிடிச்சி தொங்கி அதை வைக்கும். அது கூட சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக ஓடி வந்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எல்லா சிங்கத்தையும் அடித்து விட்டு இந்த காட்டருமையை காப்பாற்றி கூட்டு போகிற வீடியோவும் நிறைய நம்ம பார்த்துருப்போம். அதனால் வந்து அதே மாதிரி தான் இந்த காட்டருமை கூட்டம் எல்லாமே வந்து ஒற்றுமையாக வந்து இருந்துட்டு ஒற்றுமையாக இருந்தால் என்றைக்குமே வந்து எல்லாமே நம்ம அடித்து விரட்டிடலாம். எந்த ஒரு இதுவும் வந்து பக்கத்தில் வந்தால் தான் நமக்கு ஈஸியாக நம்ம வந்து தப்பிச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் வந்து இந்த எல்லாமே வந்து ஒற்றுமையாக சிங்கத்தை பார்த்தோடனே ஒரே ஒரு சிங்கமாக ஒரே ஒரு எருமையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அடிச்சிருக்கும். ஆனால் எல்லாமே சேர்ந்து எத்தனை கொம்புகள் இருக்குது, அந்த கொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். கொம்பை வச்சு ஒரு சுற்றி சுற்றி சிங்கத்தை எல்லாமே சேர்ந்தால் தூக்கி வீசி சில சிங்கம் கூட வந்து அப்படியே தூக்கி வீசி இருக்கும். அந்த மாதிரி பயந்து போன சிங்கம் கூட்டத்தை பார்த்தோன்னா பயந்து போன சிங்கம் ஐயோ நம்ம தனியால் அடிக்கலான்னு வந்தால் இப்போ கூட்டமே சேர்ந்து நம்மளை துரத்துதுன்னு பயந்து போன சிங்கம் ஒரு மரத்தில் ஏறி தொங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த தொங்கல் வந்து எவ்வளோ நேரம் தொங்க முடியும்னு தெரியாது. ஏன்னா சிங்கம் வந்து வெயிட்டு, அதனால் ரொம்ப நேரம் தொங்க முடியாது. ஆனால் என்ன தான் தொங்கினாலும், ஆனால் அந்த கூட்டம்லாம் இன்னும் போகிற மாதிரி இல்லை. எவ்வளோ நேரம் நீ தொங்கினாலும் கண்டிப்பாக கீழே இறங்கி வந்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மரத்து மேலே வந்து குரங்கோ எதுவே நாள் காத்துக்கிட்டு இருக்கோம் கீழே உட்காந்து. அதே மாதிரி தான் வந்து இப்போ சிங்கத்தை வந்து அடிக்கிறதுக்காக எல்லாம் வந்து கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் வந்து இப்போ சிங்கம் பயந்து போன இது வந்து மரத்து மேலே இருக்குது, அது எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சிங்கத்தை கலாச்சிட்ருக்காங்க. ஏன்னா இந்த சிங்கத்துக்கே வந்து ஒரு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காட்டுராஜாவுக்கு ஒரு அசிங்கம் இப்படி பயந்துவே இருக்காருன்ட்டு எல்லாருமே இந்த வீடியோ வந்து நல்லா வைரலாக போய்கிட்டுருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோலாம் பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங்.